அன்னையாரின் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எழுச்சியோடு செயல்பட்டு வருவதாக தேசிய முற்போக்கு கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 25 அன்று தமிழகம் முழுவதிலும் உள்ள அவரது கட்சி நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தலைமை கழகத்தின் ஆணைக்கிழங்க மாவட்ட செயலாளர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் நகர கழக நிர்வாகிகளும் மாநகர கழக நிர்வாகிகளும் கிளைக்கழக நிர்வாகிகள் என அனைவரும் தங்களின் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் SS கருணாகரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதிலும் மற்றும் கள்ளக்குறிச்சி நகர்பகுதிகளிலும் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி ஏற்றப்பட்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்திய பின்பு பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இனிப்பு மற்றும் அசைவ அறுசுவை உணவினை அன்னதானமாக வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் SS கருணாகரன் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சியின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம், கள்ளக்குறிச்சி கமிட்டி பகுதி என 65க்கும் மேற்பட்ட இடங்களில் கேப்டனின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி கமிட்டி பகுதியில் நகர பொருளாளர் சதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகர செயலாளர் இளையராஜா, ஒன்றிய செயலாளர் நல்லத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வின்போது கழக நிர்வாகிகள் அன்பு மற்றும் அன்புதுரை ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்வின்போது செய்தியாளர்களிடம் பேசிய நகர கழக செயலாளர் இளையராஜா, அன்னியாரின் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகுந்த எழுச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் மறுஉருவமாக அன்னியாரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் தொண்டர்களும் கருதுவதால் அவரின் தலைமையில் மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவதாக குறிப்பிட்டார். 25 தலைவர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மறுமுயற்சி தினமாக தலைவர் அறிவித்த இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி இனிப்பும் வழங்கி மிக சிறப்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டுள்ளது. 1000 பேருக்கு அன்னதானமும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளது. அது இப்பதான் உற்சாகமா இருக்கு. எங்கள் அன்னியார் புரட்சி அன்னியார் வந்து அவங்க சிறப்பாக செயல்படுறதுனால இந்த கட்சி வந்து இப்ப நல்ல ஒரு உயிர்ப்பித்து நடக்கிறது. உறுதியாக, மிக உறுதியாக. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா அவரது மறைவிற்கு பிறகு ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய இந்த முதல் நிகழ்ச்சி கட்சியை கடந்து வயதை கடந்து புரட்சி கலைஞரின் மனிதநேயத்தை விரும்புகின்ற அனைவரும் அவரது நினைவுகளை போற்றினர்.